ஹோலி மேரி டிவி சேனல் நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். 23ஆம் தேதி இம்மாதம் அன்பிய வாரமாக இருக்கின்றது. அதையொட்டி அன்பிய தேசிய பணிகமானது அன்பியங்களோடாக கூட்டொருங்கியக்க திருகவை நோக்கி என்கின்ற தலைப்பில் நிகழ்ச்சி திட்டங்களை தயாரித்திருக்கின்றது. அந்த வகையில் ஹோலி மேரி டிவி சேனல் நேயர்களுக்கு நாங்கள் 4 வகையான அன்பியத்தை பற்றிய உரைகளை வழங்கி எவ்வாறு நாங்கள் எங்களுடைய பகுதிகளில் அன்பியத்தை மீள கட்டி எழுப்பலாம் என்பதை பற்றி சிந்தித்து பார்ப்போம். இந்த உரையிலே அன்பியத்தினுடைய அடிப்படை உண்மைகள், அது தருகின்ற தத்துவங்கள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். அன்பியம் புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு முறை என்று சொல்வதை விட திருகவையில் மறைந்துள்ள அடிப்படை இயல்பை வெளிப்படுத்தும் ஓர் இயக்கம் எனலாம். அதாவது திருகவையின் சுயதன்மையை வெளிப்படுத்தும் இயக்கமே அன்பியமாகும். தி நியூ வே ஆஃப் பீயிங் சர்ச் என்ற நூலில் சில பகுதிகள் இவ்வுண்மையை தெளிவுபடுத்துகின்றன. அதில் முதலாவது 1990ல் இந்தோனேசியாவில் நடைபெற்ற ஆசி ஆயர்கள் பேரவை அன்பியம் என்பது புதிய கண்ணோட்டத்தில் திருச்செவியை பார்ப்பதாகும். இரண்டாவதாக, அன்பியம் என்பது கிறிஸ்துவை மையமாக கொண்டு கட்டப்படும் திரு அவையாகும். மூன்றாவது, அன்பியம் என்பது குருகுலத்தாரும் பொதுநிலையரும் இணைந்து கட்டி எழுப்பும் திரு அவையாகும். அன்பியம் என்பது சமுதாயத்தில் வாழும் பொதுநிலையினர்கள் இறைவாக்கு பணியாற்ற உருவாக்கும் திரு அவையாகும். அடுத்து, அன்பியம் என்பது திரு அவையின் தலைமைத்துவ செயல்பாட்டினை சீரமைக்கும் திரு அவையாகும். அன்பியம் என்பது திரு அவையின் ஆன்மீக பார்வையை விரிவாக்கச் செய்யும் திரு அவையாகும். அன்பியம் என்பது இறையாட்சி பணியாளனாக திரு அவை தன்னை உருவாக்கும் திரு அவையாகும். அன்பியம் என்பது சமுதாயத்தில் ஈடுபாடு கொண்டு செயல்படும் திரு அவையாகும். எனவே அன்பியம் திரு அவையை புதுப்பிக்கும் இயக்கம், இறையாட்சி விழுமியங்களை திரு அவையாக உருவாக்கும் இயக்கம் என்று கூட கூறலாம். 2ஆம் வத்திக்கான் சங்கம் விரும்பும் திரு அவையாக வடிவமைக்க செய்யும் இயக்கமும் ஆகும். திரு அவையை உயிருள்ள இயக்கமாக, காலத்திற்கேற்ப இயங்கும் திரு அவையாக உருவாக்குவதே அன்பியத்தின் நோக்கம். இந்த அடிப்படை உண்மைகளை சற்று விரிந்த பார்வையில் சிந்திப்போம். அன்பியத்திற்கு விவிலியம் அடிப்படை. மாற்றம் உருவாக்கும் எவரும் ஒரு குறிப்பிட்ட அமைப்பில் இடத்தில்தான் தொடங்க முடியும். எந்த சமுதாய மாற்றமும் சமுதாயத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளிடமிருந்துதான் உருவாக முடியும். கடவுளும் இதனை இயற்கை நியதியாக தெரிந்து கொண்டுதான் உலகின் மீட்பு பணியை தொடங்குகின்றார். ஒரு குறிப்பிட்ட இனத்தை தேர்வு செய்கிறார், அதுதான் இஸ்ராயல் இனத்தார். யாக்கோப்பு கடவுளுக்கு பிரமாணிக்குமாய் இருந்த காரணத்தால் இஸ்ராயல், அதாவது கடவுளோடும் மனிதனோடும் போராடி வெற்றி கொண்டவர் என்ற பெயர் அவருக்கு கடவுளால் அளிக்கப்பட்டது. தொடக்க நூல் அதிகாரம் 32:25. யாக்கோப்பை தொடர்ந்து அவருடைய 12 பிள்ளைகளும் 12 குலங்களாக உருவெடுத்து இஸ்ரேல் என்ற தங்கள் தந்தையின் பெயராலே தங்கள் இனத்தின் பெயரை சூடிக்கொண்டனர். இந்த இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் அடிமைத்தன வாழ்வை அனுபவித்தனர். மோசேயின் துணை கொண்டு எகிப்திலிருந்து கிறிஸ்துவுக்கு முன் 1250ல் வாக்களிக்கப்பட்ட நாடாம் கானான் நாட்டிற்கு விடுதலை பயணம் மேற்கொண்டனர். இந்த மக்களை என் மக்கள் என்கிறார் இறைவன். நான் உங்கள் கடவுள், நீங்கள் என் மக்கள் என்று உரிமை கொண்டாடுகின்றார். அம்மக்களை உடன்படிக்கை மூலமாக நெருக்கமான உறவிற்கு வளைக்கின்றார். இவ்விதம் கடவுளின் அன்பும் அருளும் வலியச் சென்று முந்தி செயல்படுகிறது. அந்த அன்புதான் மக்களின் அன்பு குரலை கேட்கவும் கொடுமைகளை கண்டுகொள்ளவும் செய்கின்றது. இங்கனம் கடவுள் ஒரு குறிப்பிட்ட மக்களை தன் சொந்த மக்களாக ஏற்று
அவளது துயரங்களில் பங்கெடுக்கின்றவராக அவர்களை விடுதலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்கின்றவராக காணப்படுகின்றார். குறிப்பிட்ட இன மக்கள் வழியாக உலக மக்களை மீட்க திருவிழம் கொள்கின்றார். இயேசுவும் அந்த குறிப்பிட்ட குலத்திலே உதயமாகிறார். பாவம் தவிர மற்றனைத்திலும் மனிதராக வாழ்ந்தார் என பவுல் குறிப்பிடுகின்றார். பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். பாவிகளோடும் ஆயக்காரோடும் விருந்துண்டார். இறந்த லாசரின் வீட்டிற்கு சென்ற பொழுது அழுதார். இவ்விதம் மனித வாழ்வோடு இணைந்த கடவுளாக தன்னை ஆக்கி கொண்டார் என பவுல் குறிப்பிடுகின்றார். தன் பணியை தொடர 12 குழுவை தேர்ந்து கொண்டார். அவர்களை உருவாக்கினார். அவர்களை உலகெங்கும் போய் நற்செய்தி அறிவிக்க அனுப்புகின்றார். பழையற்பாட்டில் 12 குலங்களை இஸ்ராயல் இனத்தை தனது சொந்த மக்களாக உருவாக்குகின்றார். இதனால் தன் மக்களோடு உறவை ஏற்படுத்தி உறவின் வழியாக அம்மக்களை மீட்பின் பாதைக்கு அழைத்துச் செல்கின்றார். புதிய ஏற்பாட்டில் அதே இறைவன் மனுவர் வழியாகவே மனிதனோடு உறவு கொண்டு அவனை மீட்க முடியும் என திருவிழம் கொள்கின்றார். உறவுகள் வழியாகத்தான் மனிதன் முழுமையான வாழ்வை அடைய முடியும் என்பதை வெளிப்படுத்துகின்றார். இந்த மறையுண்மையை வெளிப்படுத்துவதுதான் அன்பியம். அன்பியம் திரு அவை வரலாற்றில் தொடக்க திரு அவையை பிரதிபலிக்கும் இயக்கமாகும். இயேசு விரும்பும் திரு அவையின் பிரதிபலிப்பாகும். திரு அவையின் வரலாற்று பயணத்தில் திரு அவை தன்னை புதுப்பிக்க எத்தனையோ அவைகளை கூட்டியுள்ளது. பல்வேறு ஏடுகளை வெளியிட்டது. ஆனால் 2 வத்திக்கான் சங்கம்தான் திரு அவைக்கு உள்ளே தன்னை ஆய்வு செய்வதற்கும் திரு அவை உலகை பார்க்கும் விதத்தில் மாறுபடுவதற்கும் காரணமாக இருந்தது. இந்த 2 வத்திக்கான் சங்கம்தான் திரு அவை தன்னை இறை மக்கள் சமூகமாக இறையாட்சியின் திருப்பணியாளனாக உருவாக்கியது. இந்த கனவை நனவாக்க உருவாக்கப்பட்ட இயக்கங்களில் முதன்மையானது அன்பியம். இறை மக்கள் திரு அவையின் தலைமைத்துவத்தில் பங்கெடுப்பதன் வழியாகத்தான் திரு அவை சமுதாயத்தில் ஈடுபடுவதன் வழியாகத்தான் பொதுநிதியின் அர்ப்பண ஈடுபாட்டால் தான் இயேசுவின் கனவை நிறைவேற்ற முடியும். இதற்கு செயல்வடிவம் வழங்கப்பட பொருத்தமான இயக்கமாக அன்பியம் அமைகின்றது. அன்பியம் சமூக இயல் பார்வையில் மனிதன் சமூக மிருகம் என்பது சமூக இயலார் கூற்று. மனிதன் தனித்து வாழ இயலாதவன், சமுதாயத்தை சார்ந்தவனாகவே இருக்க முடியும். எனவே சமூகம் மனிதனின் வளர்ச்சிக்கு இன்றியமையாதது. சமூகத்தின் வளர்ச்சிக்கும் தனி மனிதன் இன்றியமையாதவன். தனி மனிதன் சமூகத்தை உருவாக்க முடியும். ஒரு சமூகம் ஒரு மனிதனை உருவாக்க முடியும். இந்த அடிப்படை தத்துவத்தை அன்பியம் செயல்படுத்துகின்றது. அடிப்படை சமூகம் என்று அழைக்கப்பட்டு வந்த கிறிஸ்தவ இயக்கம் அன்பியம் என்ற பெயரில் இயங்கினாலும் அடிமட்டத்தில் வாழும் இறை மக்களை சமூகப்படுத்துவதும் இதன் தனிச்சிறப்பாகும். இச்சமூகம் அடிமைத்தனங்களிலிருந்து ஒவ்வொரு மனிதனும் விடுதலை பெற உழைக்க வேண்டும். சமூகத்தில் வாழும் ஒவ்வொரு மனிதனும் சமூகத்தில் காணப்படும் சமூக தீமைகளை ஒழிக்க உழைக்க வேண்டும். இந்த சமூகத்தன்மையின் அடிப்படையில் அன்பியத்தில் வாழும் ஒவ்வொரு மனிதனையும் அடிமைப்படுத்தும் தீமைகளிலிருந்து விடுபட அன்பிய மக்கள் அனைவரும் உழைக்கின்றனர். அன்பியம் அவ்வகையில் இறை மக்கள் சக்தி இயக்கம் தனி மனிதனால் சாதிக்க முடியாதவைகளை ஓர் அன்பியம் சாதிக்க முடியும். ஓர் அன்பியத்தால் சாதிக்க முடியாததை அன்பிய ஒருங்கிணையத்தால் அல்லது பங்கால் சாதிக்க முடியும். ஒரு பங்கால் சாதிக்க முடியாததை ஒரு மறை மாவட்டமோ ஒரு மறை வட்டமோ சாதிக்க முடியும். ஏனில் அன்பியம் சிறிய சமூகம், பங்கு பெரிய சமூகம், மறை மாவட்டம் மாபெரும் சமூகம். இந்த இணைப்பு பலத்தால் தான் சமூக தீமைகளிலிருந்து சமூகத்தை மீட்க முடியும். இறையாட்சியை இம்மண்ணில் மலரச் செய்ய முடியும். அன்பியம் உளவியல் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது மனிதன் இயல்பிலேயே உறவுத்தன்மை உடையவன். உறவின்றி அவனால் வாழ இயலாது. தான் வாழும் குடும்பத்தோடும் சமூகத்தோடும் உறவு கொண்டிருப்பது அவனது இயல்பு. எனவே அன்பியம் உறவை ஏற்படுத்திக் கொள்கின்ற ஒரு ஊடகம் என்றும்
ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.